வெல்கம் டு பவாய் சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் எப்படி செய்யணும் பார்க்கலாம். நாம வந்து நமக்கு பிடிச்ச फ्लेவர்ல நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்யலாம். இன்னைக்கு நம்ம வந்து வெனிலா ஐஸ்கிரீம் செய்ய போறோம். அதுக்காக இன்னைக்கு நான் வந்து 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துக்கேன். இது வந்து 2 கப். நாம வந்து சாதாரண பால் இல்லனா ফুল கிரீம் மில்க் கூட எடுத்துக்கலாம். நாம பால் கெட்டியாக்கிறதுக்காக நாம வந்து ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லனா நம்ம மைதா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 டேபிள்ஸ்பூன் பால் இல்லனா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நாம இது எந்தவித கட்டியும் இல்லாம நாம இத கலந்து வெச்சிரலாம். இப்போ நாம எடுத்து வச்சிருக்க பால் நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நாம கலக்கி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணியை அத சேர்த்துறலாம். ஐஸ்கிரீம் செய்யிறதுக்கு பால் பொங்கினதுக்கு அப்புறமா சிம்லயே வெச்சுக்கோங்க. இத ஒரு தடவை லைட்டா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா இது கூடவே 1/2 கப் சக்கரை இது வந்து 8 டேபிள்ஸ்பூன் சேர்த்ததுக்கு அப்புறமா சக்கரை வந்து நல்லா கரையற வரைக்கும் நம்ம இத கலந்துறலாம். இதெல்லாம் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம பால் பொங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் சிம்லயே தான் வெச்சிருக்கணும். நாம கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்ததனால இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா கெட்டியா இருக்கு. இது வந்து நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது செக் பண்றதுக்காக நம்ம கரண்டி பின்னாடி இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து பாட்டோம்னா நம்ம கையில நல்லா கிரீமியா ஒட்டும். அப்ப ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே நாம இதுக்கு फ्लेவர் கொடுத்துறலாம். அதுக்காக இன்னைக்கு நான் வந்து 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கேன். இது சேர்த்துட்டு நம்ம இத நல்லா கலந்துறலாம். இது கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இத ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஆறட்டும். இது கம்ப்ளீட்டா ஆறனதுக்கு அப்புறமா தான் இது நல்லா கெட்டியாகும். இப்போ இது வந்து 30 நிமிஷத்துக்கு நல்லா ஆறி நல்லா ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இத மிக்ஸில போட்டு நம்ம இத ப்ளெண்ட் பண்ணிரலாம். இன்னைக்கு நான் வந்து மிக்ஸில ப்ளெண்ட் பண்ண போறேன். நீங்க வந்து எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இத ப்ளெண்ட் பண்ணா தான் நல்ல கிரீமியா இருக்கும். அதனால இத வந்து நல்ல ஒரு நொர வர வரைக்கும் இது நல்ல ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நொர வர வரைக்கும் நம்ம ப்ளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இத நம்ம ஒரு ட்ரேல ஊத்தி வெச்சிரலாம். இப்போ நாம இத ஃப்ரீஸ் பண்ணனும். அதுக்காக இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இல்லனா தண்ணியோ காத்தோ உள்ள போனா நம்ம வந்து ஒழுங்கா செட் ஆகாது. அது இல்லனா நம்ம இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு கூட நம்ம மூடி வெச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கவர் போட்டு மூடிட்டு நமக்கு தண்ணியோ காத்தோ எதுமே குள்ள போகாது. நாம இத வந்து 2 தடவை ஃப்ரீஸ் பண்ணனும். ஒரு தடவை ஃப்ரீஸ் பண்ணி நம்ம ப்ளெண்ட் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரீஸ் பண்ணனும். முதல் தடவை 4 இருந்து 5 மணி நேரம் நல்லா இத ஃப்ரீஸ் பண்ணிரலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயிருக்கு. நாம இத ஃப்ரீஸ்ல இருந்து வெளிய எடுத்தாச்சு. இப்போ வந்து பாதி அளவு ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நாம இன்னொரு தடவை நாம இத வந்து ப்ளெண்ட் பண்ணனும். அதுக்கு நாம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நாம இத ப்ளெண்ட் பண்ணிரலாம். இந்த மாதிரி ரெண்டாவது தடவை மிக்ஸில போட்டு நான் இந்த மாதிரி லைட்டா நொர வர வரைக்கும் இத ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம இத ப்ளெண்ட் பண்ணியாச்சு. இது நம்ம இந்த ரெண்டாவது தடவை ஃப்ரீஸ் பண்ணனும். அதுக்கு நாம இத அதே பவுல்ல நம்ம திரும்ப ஊத்திடலாம். இப்போ இத மூடி போட்டு மூடிட்டு நம்ம ரெண்டாவது தடவை ஃப்ரீஸ் பண்ணிரலாம். இத வந்து 8 ல இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிரலாம். நம்ம ஒரு நாள் நைட் முன்னாடி செஞ்சு வச்சிட்டா கரெக்ட்டா இருக்கும். இப்போ அதே மாதிரி இதுக்குள்ளே தண்ணியே காத்து எதுமே குள்ள போக கூடாது. இப்போ 10 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஃப்ரீஸ் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் நம்ம வந்து 2 தடவை ப்ளெண்ட் பண்ணதுனால இது வந்து நல்லா கிரீமியா வந்திருக்கு. நம்மளுக்கு இது மேல பிடிச்ச டாப்பிங்ஸ் சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்துக்கலாம், சாக்லேட்டை துருவி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம சாக்லேட் சிரப் கூட சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து சாக்லேட் சிரப் தான் சேர்க்க போறேன்.
நாம் இந்த மாதிரி டாப்பிங் சேர்த்து சாப்பிட்றதுனால இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம க்ரீமியான சில்லுன்னு ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஜி சாப்பிடுங்க.